அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரன்ஸோட கனவு என்ன? ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட் வாங்குறது தான். இவ்வளோ பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பல தடைகள் வரும். நம்மளை நசுக்கிறதுக்காகவே பல தடைகள் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு. யார் ஒருத்தர் எல்லா தடைகளையும் உடச்சி தூள் கிளப்பிட்டு மேலே வராங்களோ, அவங்க தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்து கடைசியாக அந்த வெற்றிங்கிற ஒரு பெரிய லட்சியத்தை அடைகிறாங்களோ, அவங்களால தான் கண்டிப்பாக மெடிக்கல் சீட் வாங்க முடியும். இதே மாதிரி அவங்களுக்கு வந்த தடைகளெல்லாம் உடச்சி எறிஞ்ச ஒரு ஒன் ஆஃப் த நீட் ஆஸ்பிரன் தான் டாக்டர் ஸ்ருதி. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இந்த கடைசி நேரத்தில் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் எல்லா ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய பிரச்சனை வரும், டென்ஷன் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் உடையிற மாதிரி ஒரு சில டிப்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ லெட் வி மூவ் ஆன் டு ஹியர் த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் டாக்டர் ஸ்ருதி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்ருதியா. ஹோப் யூ ஆல் டூயிங் வெல் ஃபார் நீட் எக்ஸாம். இன்னும் நீட் எக்ஸாம்க்கு 20 நாள் தான் இருக்குது. இந்நேரத்துக்கு உங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து டீச்சர்ஸ் கிட்டேருந்து நிறைய அட்வைஸ் கிடச்சிருக்கோம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி மட்டும் நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க, அதுதான் உங்களோட ஹெல்த். கம்மிங் டு யுவர் மென்டல் ஹெல்த், எக்ஸாம் கிட்ட வர வர உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோ கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு அலாம் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் செல்ஃப். ஃபிசிக்கல் ஹெல்த், டெய்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, அப்புறம் படிக்கும் போதே கொஞ்சம் வாக் பண்ணிட்டு படிங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதாவது பயாலஜி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ன்னா நான் வந்து நீட் எக்ஸாம் எழுத போனேன். ஆனால் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பயாலஜி மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ன்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நிறைய டாபிக்ஸ் புரியலனாலும் நான் கொஞ்சம் மக் பண்ணி அதுக்கப்புறமா அப்படி மேனேஜ் பண்ணி தான் படித்தேன். அதனால நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், பயாலஜி உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ் புரியலன்னா இப்போவும் டைம் இருக்குது, போய் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் யுவர் பிரெயின். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டிப்ரெசிவாக இருந்தால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் டூ ஷெல் பாஸ், இதுவும் கடந்து போகும். உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், உங்களோட டென்ஷன் ஆகட்டும், நத்திங் இஸ் பர்மனன்ட், எவ்ரி திங் இஸ் டர்ன் அவுட் வெல். டுடே ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் ஸ்ருதி. உங்களோட சஜஷன்ஸ்லாம் நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸை ரீச் ஆயிருக்கோம். அவங்க சொன்னதில் ரொம்ப முக்கியமான பார்ட் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெஸ். ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறோமோ, நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு நமக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸை எங்கேருந்து வேணால் வரலாம், வெளியிலேருந்து வரலாம், நமக்குள்ளேயே டெவலப் ஆகலாம். ஸோ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் யார் டிஃபீட் பண்ணி தோக்கடிக்கிறாங்களோ அவங்களா தான் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பி ஹாப்பி, நல்லா படிங்க. இந்த நேரத்தில் ரிவிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ரிவிஷன்ங்கிறப்ப பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் என்சிஆர்டி நீங்கள் ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணிங்கனாவே மோர் தென் எனஃப். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டியில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஃபிசிக்ஸ் பொறுத்த மடிக்கும் என்சிஆர்டி நம்ம அந்த அளவுக்கு படிக்க மாட்டோம். அதனால் நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வெரி குட், சூப்பர், அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட்ஸும் நோட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரிவைஸ் த்ரூ திஸ், அதை ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஃபைனலி நமக்கு எல்லா சைட்லேருந்து தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் யார் யாரெல்லாம் அதை டிஃபீட் பண்ணுறாங்களோ, தோக்கடிக்கிறாங்களோ அவங்களா தான் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண போகிறாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஆல், பாய்.